Hi friends, welcome to Hot Chilli Pepper. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா எக் கிரேவி. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எக் ஒரு 10 எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் சின்ன சைஸ்ல ஒரு 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி சின்ன தக்காளி இருந்தா ஒரு 3 கட் பண்ணி வச்சுக்கங்க. கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு. தேவையான அளவு தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். சால்ட் தேவையான அளவு. சிக்கன் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சிக்கன் மசாலா. மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெப்பர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் ஹால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் சைஸ் சின்னதுல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணும், நல்லா அது கோல்டன் கலர்ல ஆகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்தது ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறப்ப இந்த பச்சை மிளகாயும் வதங்கிடும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும். கொஞ்சம் லைட்டா பாருங்க, நல்லா கோல்டன் கலர்ல வதங்கிடுச்சு. பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லா இந்த இஞ்சி ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. பாருங்க, இஞ்சில அந்த நல்ல பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. அடுத்தது தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 சின்ன தக்காளி தான், ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10 மூட்டை எடுத்துக்கணும். ஒரு 3 சின்ன தக்காளி, இல்ல வீட்டுல ஆள் அதிகமா இருக்காங்க இல்ல நிறைய சமைக்கணும்னா ஒரு 4 இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல பெரிய தக்காளியா இருந்தா ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும் தக்காளி. தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கலர் ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அதை வதக்கி விடுங்க. லைட்டாக அடி பிடிக்கும். அடி பிடிக்காம இருக்க சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை வதக்கி விடுங்க. மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்க வதங்க நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கிரேவி. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை எல்லாமே நான் இப்படி லைட்டாக கீறி வச்சிருக்கேன். அதில் நல்லா அந்த சாஸ் உள்ளே இறங்கும். இப்போ சாப்பிடவும் நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். லைட்டாக அதை கொஞ்சம் விரட்டி விடுங்க. முடிஞ்சிருச்சு. அடுத்து தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது
எக் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள்.